பாதுகாப்பான முதலீடும் பங்கு சந்தை வணிகமும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஹெக்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை. பங்கு சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் NSE பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்கு சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே ஹெக்ட்ரா. நான் சந்தைக்கு புதிது என்பவர்களுக்கு பேசிக்ஸ் ஆப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி தமிழில், ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எங்கு வாங்கலாம், எங்கு விற்கலாம், பிளே வித் பேட்டர்ன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் சந்தையை துல்லியமாக கணிக்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி முறையாக கற்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, 4 வாரத்திற்கு ஆன்லைன் மூலம் இலவச ஆலோசனை, பங்கு வணிகம் பொருள் வணிகம் உங்கள் வசப்பட 1 மாத இலவச வழிகாட்டிகள். தொடர்புக்கு 7299995961 and 62. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பாதுகாப்பான முதலிடம் பங்கு சந்தை வணிகமும் பற்றி நம்மிடையே பேச வந்திருக்காங்க எக்ட்ரா ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அகாடமி சிஇஓ திரு டி ஆர் அருள்ராஜன் சார் அவர்கள். நம்மளுடைய பணமும், நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்பு, அதை சரியான இடத்துல முதலீடு செய்யணும். பங்கு சந்தை பற்றிய புதிதாக வருபவர்களுக்கு சில அறிவுரைகள் அது நிறையவே வழங்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியிலும் பார்க்க போறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். நேயர்களே, பங்கு சந்தை பற்றியும் முதலீடு பற்றியும் உங்களுக்கு நீங்க நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும், அது தொடர்பாக நீங்க கேட்கலாம். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கைபேசி எண்கள் 9444901011 மற்றும் 9444901021. வெளியூர் நேயர்கள் 0441707, வெளிநாட்டு நேயர்கள் 0091442539701010. இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப சந்தைக்கு புதிதாக வருபவர்களுக்கு நீங்க என்ன வழிமுறைகள் சொல்றீங்க சார்? பொதுவா பங்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டாவே அது வந்து ஒரு முதலீட்டு தளம் அப்படின்றத தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வேறு ஒரு துறையில் சம்பாரித்து அதை கொண்டு வரக்கூடிய பணத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக முதலீடு செய்யணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக முதலீடு செய்யணும். அதுக்காக பல்வேறு தளங்கள் இருந்தாலும் பங்கு சந்தை தான் அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கிறது. இப்போ அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்துல ரிஸ்க்கும் இருக்கும். அப்போ அந்த ரிஸ்கையும் எப்படி கையாளும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு வழிமுறை. இதில் உள்ளே வரும்பொழுது முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முதலீட்டாளராக வர வேண்டும். இப்போ பங்கு சந்தைக்குள்ளே ஒரு முதலீட்டாளராக வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் உள்ளே வரும்போது இப்போ எதுவுமே பணம் சேமிக்கலாம் கூட, முதல்ல ஒரு SIP முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதம் மாதம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ அந்த முறையில் சில பங்குகளை வாங்கி சேமிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது, என்னிடம் கொஞ்சம் கணிசமான தொகை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணலாம். ஒரு 4 நிறுவனம், 5 நிறுவனம், 8 நிறுவனம், இப்படி குறிப்பிட்ட நிறுவனங்களை தேர்வு பண்ணி உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணலாம். இதையும் தாண்டி எனக்கு வந்து பங்கு சந்தைக்குள்ள நேரடியாக என்னுடைய பயமாக இருக்கின்றவங்க குறைந்தபட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவது பங்கு சந்தையை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு சந்தைக்குள் நுழைவதாக இருந்தால் ஒரு நீண்டகால முதலீட்டாளராகத்தான் நுழைய வேண்டும் அப்படின்றது ஒரு அடிப்படை விஷயமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் பங்கு சந்தைக்குள் நுழைய வேண்டிய முதல் வழிமுறை. அதே நேரம் பங்கு சந்தைக்குள் எனக்கு ஆர்வம் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க வரக்கூடிய 2வது இடம்னா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் பற்றி கூட நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ட்ரேடிங் இஸ் அ கேம் ஆஃப் ஆன்டிசிபேஷன். அதாவது நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வரும்பொழுது இந்த சந்தை ஏறுமா இல்லை இறங்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் சந்தைக்குள் வருகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் இது. அப்போது சந்தை ஏறுமா இறங்குமா என்பதை அனுமானிக்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் இந்த ட்ரேடிங் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் வர வேண்டும். பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தில் முதலீடு என்பது எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரேடிங்ன்றது யார் தங்களை முழுமையாக அதற்கு தகுதி பண்ணிக்கொள்கிறார்கள் அவர்கள் மட்டுமே வர வேண்டிய இடம். ஆமாங்க சார். இப்போ பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரே நாளிலேயே பல வகையான ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சார் நம்ம கையாள்றது, இதில் ஜெயிக்கிறது எப்படி? இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த பக்கம் அது வந்து ஏறும் இல்லை இறங்கும்ன்றதை அனுமானிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி கையாளணும் தெரியணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக கூட இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியில்
நான் ஒரு படுக்கை வாட்டு கோடு போட்டிருக்கேன் பாருங்க, 27,530. இங்கே தான் ஆரம்பித்தது காலம் 9:30. முடிஞ்சதும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே 27,530 தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு நாளுக்குள்ளாகவே நான் அந்த அம்புக்குறிக்கு போட்டிருக்கேன், காலையில் கொஞ்சம் ஏறியது, அப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் இறங்கியது, மத்தியான வேலை ஏறியது, முடியும் போது இறங்கியது. அப்போ ஆரம்பித்த இடம் பார்த்திங்கன்னா 27,530, முடிஞ்சதும் 27,530. அப்போ இந்த சந்தையில் யார் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சந்தையை சரியாக கையாள தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த ஏற்றிறக்கங்கள் தங்களை உட்படுத்தி கொள்ள முடியும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு தவறான இடத்தில் உள்ளே போயிருந்தால், ஆரம்பித்த இடமும் முடிஞ்ச இடமும் ஒரே இடம் தான், இதுக்குள்ளே சரியாக போயிருந்தால் நல்ல பணமும், இல்லை சரியாக போகவில்லை என்றால் போட்ட பணத்தை முழுவதும் இழக்கக்கூடிய நபராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த சந்தையில் வியாபாரியாக வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டர் வாழ்க்கைக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல சார், இப்போ ஃபியூச்சர்ஸ் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல சொல்லுங்க சார். கண்டிப்பாக, பொதுவாக கேஷ் மார்க்கெட் அப்படின்றத நம்ம சகஜமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். எல்லாருமே பங்கு சந்தைக்கு வாங்கன்னா என்ன பண்ணணும், கேஷ் மார்க்கெட்டுக்குள்ள தான் வரணும். நம்ம வந்து ஒரு ரிலையன்ஸ் ஷேர் கொஞ்சம் வாங்கி போடலாம், ஸ்டேட் பேங்க் ஷேர் கொஞ்சம் வாங்கி போடலாம். இதை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். அது குறிப்பாக ஃபியூச்சர்ஸை பற்றிய கேள்வி தான் இது. அப்போது ஒரு ஸ்பாட் மார்க்கெட்டில் கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள இடைவெளி தான் என்ன சொல்கிறோம், ப்ரீமியம்னு சொல்கிறோம். இது எக்ஸாம்பிளுக்காக நான் இன்றைக்கி நடந்த வியாபாரத்தில் பேங்க் நிஃப்டியினுடைய ஸ்பாட் மார்க்கெட்டையும் பேங்க் நிஃப்டியுடைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டையும் அதனுடைய ரெண்டு விலை விவரத்தையும் போட்டிருக்கேன். அப்படின்னா காலையில் ஆரம்பிக்கும் போது ஸ்பாட் மார்க்கெட் 27,464 ஆரம்பிக்கும் போது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் 91 புள்ளிகள் ப்ரீமியத்தில் துவங்கியது. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு உச்சத்தை நோக்கி போகும்போது அது ப்ரீமியம் 117 மாறியது. அது மட்டும் இல்லை, அது லோவை டச் பண்ணும்போது 138 மாறியது. கடைசியாக லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அதை க்ளோசிங் ப்ரைஸில் பார்க்கும்போது அந்த ப்ரீமியம் 76 குறைஞ்சிடுச்சு. அப்போது ஆரம்பும்போது இந்த 91, முடியும் போது 76, ஏறக்குறைய ஒரு சமநிலை. நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறும்போதும் இறங்கும்போதும் அந்த ப்ரீமியத்தினோட அளவு கூடியதை பார்க்குறோம். இதை எப்படி கையாளணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டணும்னு கொண்டு வந்தேன். அதாவது நம்ம ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக மாறினால், அதாவது கூடினால், அது ஏற்றத்தில் இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்ஷன் சொல்லும், நல்லா ஏறிச்சுன்னா கொஞ்சம் இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பும், அது நல்லா இறங்கும்போது அந்த ப்ரீமியம் கூடும்போது மீண்டும் அந்த ஒரு ஏற்றத்துக்கும் தன்னை தயார் பண்ணும். அதனால் இதையும் ஒரு எடுத்துக்காட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற வர இந்த துறையில் தெரிஞ்சிக்க வேண்டிய பல நுணுக்கமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக சார், நம்ம இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க சார், பேசுங்க. முதலீடு மற்றும் வியாபாரம் பத்தி சார் சொன்னாரு. ஆமாங்க சார், உங்களுடைய பெயர் எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் வந்து லோகநாதன், டால்மியாபுரத்தில இருந்து பேசுறேன். லோகநாதன் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க சார், கிட்ட பேசலாம். இந்த முதலீடு மற்றும் வியாபாரம் பத்தி சார் சொன்னாரு. வியாபாரம் பத்தி ஓரளவு தெரியுது. இந்த முதலீடுன்னா என்ன, அதுக்கு எவ்வளவு காலம், அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்? ஓகே, உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் லோகநாதன். இப்போ நேயர் கேட்டிருக்கிற கேள்வின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரேடிங் பற்றி ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் ஐடியா இல்லை. ஆக்சுவலாக அது நம்ம உல்டாவாக நம்ம மார்க்கெட்டில் நுழையிறோம். முதல்ல நான் அதுக்காக தான் நீங்கள்லாம் ஒரு இன்வெஸ்டராக நுழையணும், அப்புறம் தான் ட்ரேடிங்குள்ளே வரணும்னு சொன்னேன். ஏன்னா ட்ரேடிங் ரிஸ்க் நிறைந்த இடம், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு நீண்டகால அடிப்படையில் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பங்குச்சந்தையில் முதலீடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ காலம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. கால அளவுன்னு சொல்லும்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு வருட காலமாவது காத்திருக்க தயாராக இருக்க வேண்டும். 1-3 ஆண்டுகள் என்பது ஒரு சிறப்பான ஒரு கால அளவாக இருக்க முடியும். அதேமாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. எந்தெந்த பங்கில் முதலீடு செய்யலாம் அப்படின்றது உங்கள் ரிஸ்க்கு எடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்து வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களில் ஒரு பட்டியலை தயார் பண்ணி அதில் முதலீடு செய்யலாம். இது வந்து நேரடியாக பங்கு சந்தைக்கு வரக்கூடிய ஒரு வழிமுறை. இல்லை, எனக்கு நேரடியாக வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு நாலெட்ஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டும் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா 1000 ஸ்கீம் இருக்குது, ரைட்டா? உங்களுடைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஏற்ப குறைவான ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள கடன் பத்திரங்களும், அதிகமாக ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் நேரடியாக பங்கு சந்தையும், இல்லை நான் ரெண்டும் சேர்ந்து எடுக்கணும்னா பேலன்ஸ்டு ஃபண்ட். இந்த மாதிரி டெட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட், பேலன்ஸ்டு ஃபண்ட், 3 வகையான பெரிய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணும்போது கால அளவு எல்லாத்துக்குமே எவ்வளோ நீண்ட காலம் நம்ம முதலீட்டெல்லாம் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ஆனாலும் கூட ஒரு கண்ணு வச்சுக்கணும், நல்ல லாபங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எடுப்பதை கூட நாம் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும். ஆமாங்க சார், அது போல் நம்ம எஸ்எம்எஸ் வாண்ட் எஃப்என்ஓ அதை பார்க்கலாம் சார். நேயர்களை நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எம்எஸ் வாண்ட் எஃப்என்ஓ
7299995961 நோட் பண்ணிக்கோங்க சார். அடுத்ததாக பார்க்கலாம் சார், இப்ப ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா மீண்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும், இதை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். கண்டிப்பா, இப்போ ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி தான். நம்மளுடைய ஜிடிபி வந்து ஒரு 8.2% உயர்ந்து சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு நேரத்தில் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரூபாயின் மதிப்பு டாலருக்கு இறங்க வீழ்ச்சி அடைவது தான். இந்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போன வாரம் மொத்தம் கூட 71 ரூபாயில் பார்த்துருந்தோம், இன்றைக்கி உச்சமாக 72.28, அதுவும் கடந்த 2 வாரத்தில் மட்டும் நம்ம இதை உற்று நோக்கினால் 68 ரூபாயிலிருந்து ஒரு டாலருடைய மதிப்பு 72.28 மாறியிருக்கிறது. இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுன், ரூபாயின் வீழ்ச்சி உங்களுக்கு தெரியுன்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ இந்த ரூபாயின் வீழ்ச்சி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் நம்ம நேருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். பொதுவாகவே இந்த ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதனால் யாருக்கு லாபம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக டாலரில் சம்பாதிப்பவங்களுக்கு இது சாதகம். ஏன்னா ஒரு டாலர் உள்ளே கொண்டு வரும்போது முன்னாடி அவங்களுக்கு 64 ரூபா கிடைச்சதுன்னா இப்போ 72 ரூபா கிடைக்கும், அதிகமாக தானே. ஆமாம், ஆனால் ஒரு இம்போர்ட்டராக இருந்தாங்கன்னா முன்னாடி வந்து 64 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குற இடத்துல இப்போ 72 ரூபா கொடுக்கணும். ஏன் நமக்கு இன்னும் அது பாதிப்புன்னு சொன்னால், நம்ம இறக்குமதி தான் ஏற்றுமதியை விட அதிகமான அளவு இருக்கிறது அப்படின்றதும், அதே நேரம் இப்போ கச்சா எண்ணெய் அதுவும் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை இறக்குமதி செய்கிறதா இருந்தால் கூட டாலரில் தான் நம்ம வாங்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் வீழ்ச்சி ரெண்டு பக்கமும் நமக்கு அடி விழக்கூடிய ஒரு சூழலில் கச்சா எண்ணெய் பொறுத்தவரை இருக்கிறது. இது பணவீக்கத்துக்கு வழிவகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கூடவே கேடுன்னு சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், அதுவும் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் உன்னோடு ஒன்று தொடர்புடையது, பொருளாதாரத்தை இது பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேங்க சார், இப்போ பாதுகாப்பான முதலீட்டிற்கு எக்ஸ்ட்ரா நிறுவனம் வகுத்துள்ள கோல்டன் ரூல்ஸ், தங்க விதிமுறைகள் நீங்க சொல்றீங்களா, அந்த 5 விதிமுறைகள் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாமா சார்? கண்டிப்பா, இந்த 5 விதிமுறைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா நேயர்கள் எல்லாருமே இதை பின்பற்றணும், நிறைய பேருக்கு இதை சொல்லவும் செய்யணும். இது நோட்ஸ் எடுத்துக்கலாங்களா சார்? இந்த 5 விதிமுறைகள் கண்டிப்பா. இதில் முதல் விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உபரி பணத்தில் மட்டுமே சந்தைக்குள் நுழைய வேண்டும்னு சொல்கிறேன். உபரி பணம்னு சொல்லும்போது என்ன, இந்த பணத்தை இழப்பதனால் நம் நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் இந்த உபரி பணத்துக்கான அர்த்தம். சரி, என்கிட்ட பணம் இருக்குது 1 லட்சம் ரூபா, உடனே போட்டுடலாமா? இல்லை, பகுதி பகுதியாக பிரித்து முறையீடு செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறைந்தபட்சம் 3 பகுதியாக பிரித்து, இப்போ ஒரு பகுதி இறங்கினா இன்னொரு பகுதி, இன்னும் இறங்கினா இன்னொரு பகுதி போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பகுதியை கூட, அந்த 1 லட்சத்தில் 3/3 பங்கை கூட ஒரு வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களில் போட வேண்டும். 33,000 ரூபா இருக்குன்னா ஒரே கம்பெனியில் போடாமல் வெவ்வேறு துறை சார்ந்த 3 நிறுவனங்களில் 11,000 பிரித்து போடலாம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், வாங்கிய பின் இலக்கு வைக்க வேண்டும். அது நம்ம லாபத்தை எடுத்தால் தான் முதலீட்டுக்கு நோக்கம் பின்பற்றப்படும். அடுத்து எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமாக நீங்கள் முடிவெடுப்பவராக தகுதி பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த 5 தங்க விதிமுறைகளான எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்லிகிட்டு இருக்கேன். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டு அந்தந்த ஊரில் விநியோகம் கூட பண்ணியிருக்காங்க. சொல்லுவாங்க, நம்ம இன்னும் ஒரு விரிவாக பார்க்கலாம் சார். ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார், பேசிட்டு இருக்கிறாருங்க. வணக்கம் சார், பேசுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர் பேசுறேங்க. உங்க பேருங்க? பேர் தேவராஜுங்க. தேவராஜன் சார், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் தேவராஜன். பொறியில நீங்க பேசும்போது மட்டும்தான் கேட்பேன், வேற யாரும் பேசாலும் கேட்க மாட்டேன். நம்மளே இப்ப வாங்கி 1.5 வருஷமா வச்சிருந்தேன் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் வச்சிருந்து ஓஞ்சி வாங்கி கொடுத்துட்டா, பராமரிச்சு கொடுத்துட்டா, அப்புறம் பார்த்தா திடீர்னு பல மடங்கு ஏறிடுது. அதே அப்படித்தான் காய்க்கிறேன். அதே மாதிரி உலக இன்போஸ் 1170 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு வரவே இல்லை, கொடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1400 மேல போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 60 பாருமா ஓஞ்சி போய் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு 65 ரூபா ஏறுது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன வளர்ந்தே புரியாமல் இருக்குது. பெங்களூர் கெமிக்கல் வந்து சார் 30 ரூபாய் இறங்கிச்சு, 52 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 53 ரூபா இருக்குது. அது என்ன சார் வரல, ஹோல்ட் வரலாம, 2500 சார் வாங்கிட்டுருக்கேன். சரி, உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். இப்போ நம்ம நேயர் கேட்டிருக்கிற விஷயம்னா, ஒரு முதலீடுன்னு செய்யும்போது அதில் வரக்கூடிய லாபம் அப்படி கணிசியை பார்த்தா பெரிய லாபமாக இல்லாமல் மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். முக்கியமாக அந்த தங்க விதிமுறைகள் சொல்லும்போதும் அந்த ஒரு விதிமுறை இலக்கு வைக்க வேண்டும். ஏன்னா இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா கூட அது ஏறியிருக்கும், திரும்ப இறங்கியிருக்கும், ஏறியிருக்கும், இறங்கியிருக்கும். அப்போ எந்த அளவில் கொஞ்சம் லாபத்தை எடுக்கலாம் என்பதை நம்ம திட்டமிட வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து நல்ல நிறுவனங்கள், வலிமையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அதே மற்ற நிறுவனங்கள், இப்போ நீங்கள் என்ன ஒரு நிறுவனம் கெமிக்கல் நிறுவனம் சொல்லும்போது கூட இப்போ வாங்கின விலைக்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பொதுவாகவே வந்து ஒரு நிறுவனத்தில் முடிவு செய்வதற்கு முன்பாக அந்த நிறுவனத்தினுடைய கடந்த 5
வருடங்களை குறைந்தபட்சம் எப்படி லாபம் நட்டிருக்கு பார்த்து முதலீடு பண்ணணும். அது நன்றாக இருந்தால் முதலீடு பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணால் தப்பு கிடையாது. அதே சமயம் ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தை எடுப்பதையும் ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்க. தொடர்பு கொண்டதற்கு நன்றிங்க சார். ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். நேயர்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். பங்குச் சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் என்எஸ்சி பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்குச் சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ட்ரா. எக்ட்ரா கிளான் முதலீட்டிற்கான மாத வழிகாட்டி. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை எப்படி அடிப்படை பகுப்பாய்வது, உங்களுக்கான போர்ட்போலியோவை அமைப்பது எப்படி என அறிந்து வெற்றி பெற வழிகாட்டுகிறோம். ஸ்பாட்லைட் ஈக்விட்டி ப்ரோ மற்றும் ஸ்பாட்லைட் கமாடிட்டி ப்ரோ. பங்குச் சந்தை இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது, பொருள் வணிகம் இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது போன்ற ஆலோசனைகளையும் அளிக்கிறோம். சந்தையில் சாதிக்க எக்ட்ராவோடு இணையுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. நேர்களை பாதுகாப்பான முதலிடம் பங்கு சந்தை வணிகமும் பற்றி திரு டி ஆர் அருள்ராஜன் சார் அவர்கள் நம்மிடையே பேசிட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சார். ஒரு பிரேக்குக்கு முன்னாடி சொன்னீங்க தங்க விதிமுறைகள் பத்தி சொன்னீங்க. அந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்களே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டா இருக்கு சார். சில நேரங்கள்லாம் போன் பண்ணி சொன்னாங்க சார், எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், இது ஒரு 500 காப்பி எடுத்து எங்க லோக்கல் டவுன்ல இருக்கிறவங்களாம் கொடுத்தோம். சின்ன விஷயம் இல்ல சார், ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. ஸோ அறிந்து செயல்பட வேண்டும்ன்றதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. ஓகேங்க சார். இப்போ புதிதாக சந்தைக்கு வருபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன சார்? புது பங்கு சந்தைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க 5 வருஷமாக இருக்கும் சார், 8 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருந்தால் கூட அடிப்படை விஷயங்கள் எதுவும் தெரியாமலே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, புதுசாக சந்தைக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே வந்து சந்தை வந்து எப்படி இயங்குது என்பதும் அந்த சந்தைக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு இண்டெக்ஷன் இருக்குது, தினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், நிஃப்டி ஏறுது, சென்செக்ஸ், அப்புறம் அதெல்லாம் என்னென்னு தெரியணும். இப்போ வாங்குகிறோம் விற்கிறோம், யார் வாங்குறாங்க விற்கிறாங்க என்ன நடக்குது, ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து வாங்கினோம் உடனே பங்கு வாங்கினா அதில் கிடைக்கக்கூடிய இந்த டிவிடெண்ட்னா என்ன, போனஸ் எப்போ கொடுப்பாங்க, ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட்னா எப்படி வேலை செய்கிறது, வாங்கினா வித்தா எப்படி செட்டில் பண்ணுவாங்க, நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க் என்ன, மற்ற கமாடிட்டி மார்க்கெட் கரன்சி மார்க்கெட்னா என்ன, இந்த மாதிரி பல்வேறு அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் வந்து நிறைய தவறுகளை தவிர்க்க முடியும் என்பதும், அறிந்து செயல்படுவராக நாம் சந்தைக்குள் இருப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகம். அதனால தான் எப்போதுமே சந்தைக்குள்ளே வரும்பொழுது நம்ம அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி கூட வெறும் 899 ரூபா தான் நிகழ்ச்சியோட ஃபீஸாக வச்சுருக்கேன். குறைந்த ஃபீஸில் ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம். இது எல்லாருமே பயன்பெறணுன்ற ஒரு அடிப்படை கருத்தோட பண்ணியிருக்கீங்க சார். இப்போ இந்த பேசிக் இதுக்காக SMS பார்க்கலாமா சார்? ஓகே, நேயர்களை நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் SMS, SMS வாண்ட் பேசிக்ஸ், 7299995961 நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாருங்க இப்போ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, SMS வாண்ட் பேசிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் அங்கீகாரம் பெற்ற படிப்பு ஏதாவது இருக்கா? எக்ட்ரா பயிற்சி நிறுவனம் இதற்காக ஸ்பெஷலாக ஏதாவது எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட. ஏன்னா கல்வி என்ற பெயரில் ஒரு தரமான கல்வி கொடுக்க வேண்டிய நோக்கத்தில் தான் நம்ம இதை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறோம். தேசிய பங்கு சந்தை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதனோடு இணைந்து ஒரு கோர்ஸ் பண்ணுறோம். அதை என்ன சொல்லுவோம், NCCMPன்னு சொல்லுவோம், NSE சர்டிஃபைட் கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் அப்படின்றது 1 மாத பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். அது மண்டே டு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 4 வாரங்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு படிப்பதன் மூலமாக ஒருத்தர் ஒரு கிராஜுவேட்ஸ் வந்து முடித்தவங்கலாம் வந்து படிக்கிறது மூலமாக அடுத்து இந்த துறையில் வேலைவாய்ப்பை நோக்கி போகலாம். அது ஒன்று. இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, துறை வேறு துறையில் இருக்கிறவங்க நான் ஷிஃப்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப அந்த துறையில் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க துறை மாற நினைத்தாலும் இதை வந்து சொந்த தொழிலாக கூட செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக இப்போ SMS வாண்ட் NCCMP பார்க்கலாங்களா சார்? நேர்களை நோட் பண்ணிக்கோங்க, SMS வாண்ட் NCCMP 7299995961 நோட் பண்ணிக்கோங்க. சார், இப்போ நிஃப்டியில் வந்து பண்ணுறதை பற்றி நம்ம வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றி இந்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பாக, நேர்களும் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வார வாரம் நம்ம கொடுத்துருக்க நிஃப்டியினுடைய நிலவரம் என்ன, எப்படி வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு நிஃப்டி லாஸ்ட் வீக் அப்படின்ற வரைபடத்தை பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போன வாரம் கொடுத்துருந்த 2 எல்லைகள் அப்படின்றது வந்து 11720, அப்புறம் கீழே வந்து 11590. இந்த 2 எல்லைகளை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்.
இந்த வாரம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி திஸ் வீக்னு இருக்கு பாருங்க, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். 11,720 தாண்டி மேலே 11,788 அப்படின்ற ஒரு எல்லை வரைக்கும் போயிட்டு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயம் கீழே 11,590 என்ற புள்ளியை உடைத்த பொழுது நல்ல பலமான ஒரு இறக்கத்தை அது கொடுத்து 11,437 வரை இறங்கியதை பார்க்குறோம். ஆக இந்த ரெண்டு விஷயங்களும் அப்படின்றத அவங்க கவனத்தில் வச்சுக்கணும், எப்படி நம்ம கொடுக்கறத பயன்படுத்தணும் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய வாரத்தில் எப்படி செயல்படுத்தலாம்ன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு எல்லைகளை கொடுத்துருக்குறேன். இப்போது ஆதரவு எல்லையாக சப்போர்ட் 11,500, மேலே தடைநிலையாக 11,610 வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒருவேளை 11,610 உடைக்கப்பட்டால் ஒரு வலிமையான ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது உடைக்கப்படவில்லை என்றால் இறக்கம் இன்னும் கணிசமான அளவு தொடரும் என்பதை இந்த வரைபடம் நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் அவங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது நான் சொல்கிற மாதிரி அவங்களும் படித்து எதைத்தானா வாங்கலாம் எதைத்தானா வைக்கலாம்ன்றதையும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சு. ஒரு காலர் லைனில் இருக்கா பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், என் பேர் ஆனந்த். ஆனந்த் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களுடைய கேள்வி நீங்க சார் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க சார். வணக்கம், ஒரு ரெண்டு டவுட். யூனிகம் லெபரேட்டரி வந்து இபிஎஸ் வந்து ஸ்டேட்டட் டு பி அரௌண்ட் 200 வருது, 300 வருது. பட் வேற சார், ஈக்விட்டி காஸ்ட் பிரைஸ் வந்து இட் இஸ் லெசர் தன் தட் ஆஃப் இட். ஷல் ஐ என்டர் டு தட் ஆஃப் இட் ஆர் நாட்? இப்போ நீங்கள் சொன்ன இபிஎஸ் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்டு? இபிஎஸ் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர், ஆ ஓகே. அது வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் $300. ஆ, ஈக்விட்டி காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 260 தான் இருக்கு இப்போ மார்க்கெட்டில். சரி, இஸ் இட் ஒர்த் பையிங் அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் அதே மாதிரி வீனஸ் ரெமடிஸ் இருக்கு இல்லையா? பிகாஸ் ஃபார்மாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. முதலீடு செய்யும் போது நிறுவனம் தேர்ந்தெடுத்துக்கான முறை அப்படின்னு சொல்லும் போது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். அதனுடைய கடந்த 5 வருடங்களில் அதனுடைய லாப நட்ட கணக்கை பார்க்க வேண்டும் என்பதும் கரெக்டா, நீங்களும் கரெக்டா தான் உள்ள ஃபாலோ பண்ண வர ஆரம்பிச்சுங்க. ஏர்னிங் பர் ஷேர் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம், தொடர்ந்து பாருங்க. ஒரு இபிஎஸ் அப்படின்றதும் இப்போது விலையும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஒன்று ஒரு நல்ல விஷயம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற நிறுவனங்கள் இதுக்கு தகுதியான நிறுவனங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன நிறுவனங்களில் இப்போ இபிஎஸ் வந்து சாதாரணமாக 1 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா கூட பங்கு சந்தையில் அது பல மடங்காக வியாபாரமாகும். 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கு 50 மடங்காக. அப்போ 1 மடங்கு கூட வியாபாரம் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நல்ல விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இதை வந்து பாசிட்டிவாக எடுக்க முடியாது பொதுவாக. நீங்கள் சொன்ன தகவல் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது, ஃபார்மா கம்பெனி நல்லா போகுது. ஆமாம், நல்லா போகுது, நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தேர்வு பண்ண வேண்டிய நிறுவனங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் முன்னணி நிறுவனங்களில் கவனம் செலுத்துங்கள். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் இப்போ சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லேப், லுப்பின், இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் கவனம் செலுத்துங்க. இப்போது நீங்கள் வீனஸ் ரெமடி இறங்கியிருக்குன்னா எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பும் தெரியல. ஏன்னா அதுவும் எங்கேருந்தோ இறங்கி தான் வந்துட்டுருக்கு, இன்னும் திரும்ப தான் முடியல. அதனால் தயவுசெய்து திரும்பக்கூடிய நிறுவனங்களில் முதலீடு செய்வதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தமைக்கு நன்றி சார். சார், இப்போ எல்லாராலையுமே வந்து பங்கு சந்தை வணிகத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருந்தால் கூட நேரடியாக பயிற்சிக்கு வர முடியலங்கிற ஒரு மனசு, இதுவும் அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுது. இப்படி வீட்லேயே இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ்லாம், நானும் பங்கு சந்தையில் இருக்கணும், நானும் ஒரு பாதுகாப்பான முதலீட பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைசபிளான ஒரு மெசேஜ் என்ன சார்? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சி நேரடியாக கலந்து கொள்வது கஷ்டம், அது குறிப்பாக பெண்கள் வர்றது கஷ்டம், தொலைதூரத்தில் இருக்கிறவங்க வர்றது கஷ்டம். அவங்க ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், நிறைய ஆர்வம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. இப்போ அவங்களுக்காக தான் இந்த பயிற்சி டிவிடிகளை உருவாக்கியிருக்கிறேன். இந்த பயிற்சி டிவிடிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 தலைப்புகளில் உருவாக்கியிருக்கிறேன். முதல் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், வீட்டில் இருந்தே நம்ம சார்ட்டை எப்படி படிக்கிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும், அதுமாதிரி மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ் என்ற டிவிடி வாங்கும்போது எந்த இடத்துலலாம் அது வந்து ரிவர்சல் பேட்டர்ன், எங்கே இறங்கும்போது எப்படி மேலே திரும்பும், மேலே போயிட்டு இருக்கிறது எப்போ கீழ் நோக்கி திரும்பும் அப்படின்றத படிக்கக்கூடிய வகையான கேண்டல்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 செட்டுக்கான தலைப்புகளை நான் கொடுத்துருக்கிறேன். இது இல்லாமல் அப்படின்னு பார்க்கும்போது கூட இன்னும் 3 வகையான டிவிடிஸை உருவாக்கியிருக்கேன். ஒன்று வந்து புதுசாக வரவங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறதும், அதேமாதிரி பணம் பண்ண பழகு புதுசாக வர்றவங்களுக்காகவும். ஏற்கனவே சந்தையெல்லாம் இருக்கிறேன் சார், என் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அது என்னென்ன டெக்னிக் சார் அதில் இன்புட் பண்ணிக்கலாம்? ட்ரேடிங் டெக்னிக்ஸ்னே ஒரு டிவிடி நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரேடிங் டெக்னிக்கில்
வரைபடம் இல்லாமல் எப்படி வாங்கி விற்கணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் வரைபடம் சார்ட்டை பார்த்து வாங்கிறதுக்கான என்னென்ன டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே ரகசியங்களாக இருக்கப்படக்கூடாது, ரகசியங்கள் உடைக்கப்பட வேண்டும், மக்களுக்கு போய் அதை சேர்க்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் எல்லாருக்குமே இது பயனுள்ள ஒரு டிவிடியாக இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த டிவிடி எங்கே வந்து நாங்கள் வாங்கலாம் சார்? ரெண்டு வழிமுறையில் அவங்க வாங்கலாம். ஒன்று வந்து இந்த டிவிடி அப்படின்றது எங்களுடைய அலுவலகம், சென்னை அலுவலகம், அண்ணா நகர் அலுவலகத்தில் வந்தும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். பணத்தை வந்து எங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விலாசத்துக்கு வரணும்ட்டு அதுலேயும் நீங்கள் இதை வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஓகே சார். இப்போ எஸ்எம்எஸ் வாண்ட் டிவிடி பார்க்கலாம். நேர்களை நோட் பண்ணிக்கோங்க, 7299995961 நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் வாண்ட் டிவிடி. சார், இப்போ டெக்னிக்கல் பயிற்சி இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார், ஐ அம் பாஸ்கர், எங்க இருந்து? சென்னை. ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்னன்றது நீங்க சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ஐ அம் காஸ்ட் அக்கவுண்டன்ட். இன்னும் காதுல வரல. ஐ அம் காஸ்ட் அக்கவுண்டன்ட் சார. இந்த வீட்ல இருந்தே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன லெவல்ல பர்சேஸ் பண்ணி சேல் பண்ற மாதிரி பண்ண முடியுமா சார்? வீட்டிலேருந்தே பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கும் உபயோகமான ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு நான் விளக்கமா பதில் சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஈடல் ரீசன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று சொல்றாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமா? அதுலேருந்தே வந்து அந்த ஒரு வெப்சைட்ல இருந்து நான் எல்லாமே பண்ண முடியுமா? அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குமா? சரி, நான் உங்களுக்கு தேவையான பதில சொல்றேன். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பற்றி கேட்கும்போது, கண்டிப்பாக வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய பல தொழில்களில் முக்கியமான தொழில் இது. இந்த தொழிலை முறையாக கற்றுக்கிறது மூலமாக, நான் சொல்லிட்டேன் வீட்டில் கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட்டுக்கு நான் பண்ணலாமா, அப்படி இல்லை. இது அவையெல்லாம் ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதில் ஈடுபடுவதற்கான நாலெட்ஜ் அக்வயர் பண்ணிக்கணும். நாலெட்ஜுன்னு சொல்லும்போது இதுக்குள்ளே என்ன ரிஸ்க் இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது முதல்ல தகவல் கொட்டி கிடக்கு. இப்போ நம்ம நெட்டில் போய் தட்டினோம் அப்படின்னு சொன்னால் 1000 வெப்சைட் இருக்குது, நிறைய தகவல் இருக்குது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம நம்மளை முதல்ல தயார் பண்ணிக்கணும். அதுக்கான அடிப்படை பயிற்சிகளை நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க இல்லையா, பேசிக் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணி உங்களை தயார் பண்ணிக்கங்க. அதன் பிறகு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணும்போது நிறைய தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் புரிய முடியும். ஒரு பிஸ்னஸ் சேனலை ஆன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும். பொதுவாக இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தகுதிப்படுத்தி கொண்டு இந்த துறையில் வெற்றி அடைய வேண்டும். ஓகே, தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், நீங்கள் ஒரு சமூக அக்கறையோடு தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா பயிற்சி நிறுவனத்தையும் நடத்திட்டுருக்கீங்க. அதில் பலவிதமான ஒரு சாதனைகளும் புரிஞ்சிட்ருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் எப்பவும் நம்ம இறுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சமூக செய்தின்றது நம்ம நேயர்களுக்கு வழங்குவோம். இன்றைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சமூக செய்தி என்ன சார்? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய மக்கள் நேரம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் தான் இருக்குது. அப்போது ஒரு சந்தோஷத்தை இந்த பிரச்சனைகள் கொன்று விடுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ராத்திரி தூங்க போகிறப்போ நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு பேப்பரில் இல்லை ஒரு நோட்டில் எழுதிட்டு அப்படியே மூடிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டு இந்த பிரச்சனைகளில் எது இந்த மாற்றங்களை நான் செய்தால் என்னால் வந்து இதை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க துவங்க ஆரம்பிச்சிங்கன்னாவே பிரச்சனையில் பாதி தீர்ந்து விடும். சமயத்தில் முழு பிரச்சனை கூட தீர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன டெக்னிக்கை உபயோகம் பண்ணுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக நிறைய கருத்துக்கள்லாம் வழங்கியிருக்கீங்க. வியூவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்க, எப்படி நம்ம பாதுகாப்பாக முதலீடு செய்கிறது, அது போல் வந்து பங்கு சந்தை வணிகத்தில் எப்படி நம்ம வெற்றிகரமாக பயணிக்கிறது, புதிதாக பங்கு சந்தையில் நுழைகிறவங்களுக்கு அது போல் நிறைய டிவிடிஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பங்குச்சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் NSE பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்குச்சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ஸ்ட்ரா. சந்தையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள சரியான பார்வை என்ற தலைப்பில் பங்குச்சந்தை, கமாடிட்டி சந்தை மற்றும் கரன்சி சந்தை ஆகிய வர்த்தகத்தை அறிய புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். மற்றும் வீட்டில் இருந்தே பயிற்சி எடுக்க பயிற்சி டிவிடிக்கள், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் பங்குச்சந்தையை எப்படி கணிப்பது என்பதற்காக 3
பாகங்களாகவும் மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ் இரண்டு பாகங்களாகவும் வழங்குகிறோம். வாங்கி பயன் பெறுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. பாதுகாப்பான முதலீடும் பங்கு சந்தை வணிகமும் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஹெக்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை.